அனைவருக்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடி போடுகிறது. இளையராஜா அடிக்கடி சொல்லுவார் வந்து என்னுள் சரஸ்வதி வந்து குடியிருக்கிறா, என்னுள் வந்து சரஸ்வதி வந்து என்னை வந்து ஆக்கிரமிச்சது சரஸ்வதி தான், சரஸ்வதியோடைய கடாட்சம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இல்லை அவங்க வீட்டு சரஸ்வதி வந்து பவதாரணி உள்ள இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வீட்டு மாடியில் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே இளையராஜா தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஒரே மகிழ்ச்சி அவருக்கு என்னென்னா, தனக்கு புகழ் பேர் அதெல்லாம் உச்ச லெவலில் கிடச்சிருச்சு அவருக்கு. தன்னுடைய வாரிசுகளுக்கு வந்து அது அதை மகிழ்ச்சியாக அதை பார்த்தார் வந்து. பவதாரணி இன்டர்வியூ பண்ணுறீங்களா, எடுங்க எடுங்க, நல்லா நல்லா எடுங்க, நல்லா கேள்விலாம் கேளுங்கன்னு ரொம்ப வெக்கப்பட்டுக்குன்னு. இளையராஜா வீட்டுக்குள்ளே ஒரு தந்தையாக அவர் அங்கே பார்க்கலாம். நீங்கள் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அப்போ வந்துட்டீங்கன்னா அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா. அது மகன் மகள் அதெல்லாம் பாரபட்சமே கிடையாது, வாத்தியார் மாதிரி. தப்புனா தப்பு தான், இப்படி இந்த பாட்டை என்னை பாட வச்சது அவர் தான், அதனால தான் இந்த தேசிய விருது எனக்கு கிடச்சிது அப்படின்னு அவருக்கு ஒரே பயங்கர பூரிப்பு. இளையராஜா அவ்வளோ பெரிய ஆள், ஒரு கேன்சர் அப்படின்ற விஷயம், அது வந்து கல்லீரலில் புற்றுநோய் உருவாகி அதுக்கு வந்து இங்கே சென்னையில் உள்ள பிரபலமான ஒரு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துகிட்டு ஆயுர்வேத சிகிச்சைக்காக வந்து இலங்கையில் போய் அது ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னு, ஹியூமோ தெரப்பியா அந்த மாதிரியான இதெல்லாம் தாண்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான், அதிர்ச்சியான தகவல். ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாலும் வந்து தாங்க முடியாத ஒரு இது தானே. அதாவது சொல்லுவாங்க வந்து ஊரில் வந்து தாடலானும் தன் சதையாடும்னாங்க. நேற்றே இவன் கிளம்பி போயிருக்காரு. 47 வருஷம் ஒரு குழந்தையாக இருந்து வளர்த்து ஒரு பாடை வச்சு ஒரு சரஸ்வதி மாதிரி பார்த்து ஒரு யூனிக்கான ஒரு குரலை வந்து அவங்க அப்பா கண்டுபிடிச்சி தன் மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. எலும்பாலும் சதையாலும் உருவாக்கப்பட்ட உடலாக இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இளையராஜாவை தாண்டி கார்த்திக் ராஜா யுவன்சங்கர் ராஜா எப்படி எடுத்துக்க போகிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி அவர்களுடைய உயிரிழப்பு செய்தி தான் இப்போது தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதலில் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கர், நல்ல சிங்கர் எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக அவங்க இசையமைப்பில் வந்து ஈடுபடலை, பெரிய அளவில் ஈடுபடலை. இளையராஜா அவர்களுடைய மகள் அப்படின்ற ஒரு பிம்பத்தோடு அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாடகியாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையாகவே வந்து இது எந்த தகப்பனுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக காலையில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், இலங்கையிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜின்பாங்க இல்லைங்களா, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இளையராஜாவுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம். அது 1000 தான் இருந்தாலும் வந்து ஒரு 47 வயசு. அதுவரை பார்த்திங்கன்னா இளையராஜா அடிக்கடி சொல்லுவார் வந்து என்னுள் சரஸ்வதி வந்து குடியிருக்கிறா, என்னுள் வந்து சரஸ்வதி வந்து என்னை வந்து ஆக்கிரமித்தது சரஸ்வதி தான், சரஸ்வதியோடைய கடாட்சம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. உண்மையிலே அவங்க வீட்டு சரஸ்வதி வந்து பவதாரணி தான். இது ஒரு இறக்கக்கூடிய வயசே கிடையாது. அதை தாண்டி ஒரு குரல் வந்து நீங்கள் சொன்னீங்க இளையராஜாவுடைய வாரிசு அப்படின்னு. எந்த பிரபலத்துடைய வாரிசாக இருந்தாலும் எல்லா வாரிசும் வந்து இட்டாயிட முடியுமா? எல்லா கவுன்சிலருடைய மகன் கூட தான் மகன் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவாப்பில், அதுக்காக ஆகிட முடியுங்களா? அது மாதிரி தான் வந்து சினிமா யாரை, அந்த கலை யாரை தக்க வச்சுக்குதோ அது. குறிப்பாக ராசையா படத்தில், ஏன்னா ராசையா அவருடைய ஒரிஜினல் பெயர், இளையராஜாவுடைய ஒரிஜினல் பெயர், பிரபுதேவன் நடிச்சிருந்த அந்த படத்தில் அந்த மஸ்தானா மஸ்தானா சாங் வந்து புதுசில் யார் இது அருண்மொழியோடு சேர்ந்து அந்த பாடல் ஒலிக்கிற சமயம், எனக்கு தெரிஞ்ச அந்த படம் சரியாக போகலை வந்து ஆடியோ வந்து பெரிய இட்டு. அப்போ ஆடியோ கேசட் வரும், அவ்வளோ 100,000 கேசட் அது விற்றுது. யார் யாருன்னா இப்போ தான் இளையராஜாவுடைய மகள்னு தெரிய வந்தது. நான் வந்து 2001 இல்லை 2000 நினைக்கிறேன் வந்து ஒரு இணையதள பத்திரிக்கையாக அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பவதாரணியை 38 முருகேசன் ஸ்ட்ரீட்டு வடக்கு உஸ்மான் ரோடு டி நகர் அந்த வீடு முகவரி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. இல்லை ஆமாம், ஏன்னா அந்த அட்ரஸ் இப்போ நமக்கு கூகுள் மேப்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்போ எங்கிட்ட வண்டி கூட கிடையாது, கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ இளையராஜா சார் வீடு எதுன்னு காமிச்சிட்டேன் வந்து நம்ம நார்த் உஸ்மான் ரோடில் உள்ள இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வீட்டு மாடியில் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சவுண்டு கேட்டுருக்கு. அப்போ வந்து டேப்பில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா சில முக்கியமான இந்த ஸ்வரங்கள் அப்புறமா ராகம் இதெல்லாம் சொல்லும்பொழுது நம்ம நோட் பண்ணுறதை விட இதில் டேப்பில் வந்து அது கரெக்டாக கேட்கும் அப்படிங்க. ரைட் அப் தான், பிரிண்டிங் பிரிண்ட் மீடியாவில் எழுதுறதுக்கு தான். அப்போ உடனே இளையராஜா தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஒரே மகிழ்ச்சி அவருக்கு என்னென்னா, தனக்கு புகழ் பேர் அதெல்லாம் உச்ச லெவலில் கிடச்சிருச்சு அவருக்கு. தன்னுடைய வாரிசுகளுக்கு வந்து அது அதை மகிழ்ச்சியாக அதை பார்த்தார் வந்து.
பவதாரணி இன்டர்வியூ பண்ணுறீங்களா, எடுங்க எடுங்க நல்லா நல்லா எடுங்க நல்லா கேள்வியெல்லாம் கேளுங்கன்னு ரொம்ப வெக்கப்பட்டுக்குன்னு இல்லை சிறு இது பண்ணிகிட்டு இருந்தோடனே அவர் கொஞ்சம் தூரம் போன ஒரு நேரம் நான் டேப் கையில் வச்சுங்கிறத பார்த்துட்டு இந்த மேலே நடக்கிற வேலையை நிறுத்த சொல்லுங்கள், இந்த இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் இந்த சவுண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஒரு ரசித்தார் வந்து அவர் வந்து அந்த புகழெல்லாம் தாண்டி வந்தப்போ. அப்போ அவங்க இந்த இன்டர்வியூ கொடுத்தது இன்னும் பசுமையாக இருக்குது, வந்து மறக்க முடியாத ஒரு இது. என்னென்னா காலையில் வந்து பால்மரியா உடைய பாடல் மொசாரட்டுடைய சாங்ஸை தான் அவங்க அம்மா வந்து ப்ளே பண்ணிவிட்டு காலையில் எழுப்புவாங்க. இந்த பாடல் கேட்டு வளர்ந்தவங்க தான் நான் யுவன் கார்த்திகெல்லாம். பியானோ கிளாஸுக்கு வந்து என்னையும் யுவனையும் வந்து எங்கள் அம்மா தான் கூட்டு போவாங்க. ஏறக்குறைய அவங்க தான் அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். மறைந்த திருமதி ஜீவா இளையராஜா அவங்க தான் அந்த குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா காலையில் இவர் ரெக்கார்டிங் போயிட்டாருன்னா இளையராஜா அதுக்கப்புறம் அவர் அந்த உலகத்தையே மறந்துடுவார். அப்புறம் பியானோ கற்றுக்கிட்டு வந்தப்போ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய ரெக்கார்டிங் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பிரசாத் ஸ்டுடியோவில். சின்ன வயசில் ட்ராக் பாடுறியா அப்படின்னு கேட்டாராம் அவர், பாடுறம்பா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது. இது இவங்க இன்டர்வியூவில் சொன்னது வந்து ட்ராக் பாட வச்சுருக்காரு. அந்த ட்ராக் பாட 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 என்ன ஆச்சு, அந்த ஓவர் மியூசிக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஒரு சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்குது சின்ன வயசில். அதை வந்து கண்டுபிடிச்சது அவங்க அம்மா தானே. அப்புறம் அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லி குழந்தை சின்ன பொண்ணு ஒன்று அவரே புரிஞ்சுக்கிட்டு மியூசிக் வந்து நமக்கே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறான்னு வச்சுங்க. இந்த ஆம்னி பஸ்லாம் சில சமயத்தில் பாட்டை போட்டு விட்ருவாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாங்க முடியாது, சில பேர் ரேடியோ அமுத்துப்பா அப்படின்வாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த மன உளைச்சல் ஏற்பட்டப்போ நிறுத்திட்டு ஒரு கட்டத்தில் வளர்ந்தப்போ அந்த இசையை வந்து நான் அவ்வளோ ரசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த விஷயமாகட்டும். குறிப்பாக இன்னொரு ரொம்ப அதான் நான் மஸ்தானா மஸ்தானா சாங்கு, அப்புறம் உன் வீட்டு சென்னல் லெட்டி யார் பார்த்தது, ராம்ன அப்துல்லா படத்தில் பாலுமகேந்திரா அவருடைய இயக்கம். குறிப்பாக வந்து பவதாரணியை பாட வைங்கன்ட்டு இளையராஜாவுக்கும் மறைந்த பாலுமகேந்திரா அவர்களுக்குமான ஒரு நட்பு நம்ம சொல்லவே தேவையில்லை. பவதாரணியை பாட வைங்க இந்த சாங் அப்படின்னு சொல்லி பாட வச்சது. குறிப்பாக பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று, அந்த பாட்டுக்கு தேசிய விருது, அந்த தேசிய விருது சமயத்தில் தான் பத்திரிகையாளர் ஒரு சின்ன பத்திரிகையாளர் மீட்டிங் ஒன்று நடத்தியிருந்தப்போ நான் விருது வாங்கலை, விருது வாங்கினவங்க இவங்க தான், இவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னொடனே அந்த விருதுக்கான காரணமே இவர் தான், ஏன்னா அந்த பாடல் சரியாக வர வரைக்கும் என்னை விடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அந்த பாடல் வந்து ரெக்கார்டிங் ஆச்சு. ஏன்னா சின்ன சின்ன தப்பு கூட எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவார். வீட்டுக்குள்ளே முருகேசன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இளையராஜா வீட்டுக்குள்ளே ஒரு தந்தையாக அவர் அங்கே பார்க்கலாம். நீங்கள் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அப்போ வந்துட்டிங்கன்னா அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா, அது மகன் மகள் அதெல்லாம் பாரபட்சமே கிடையாது. தப்புனா தப்பு, வாத்தியார் மாதிரி தப்புனா தப்பு தான். இப்படி இந்த பாட்டை என்னை பாட வச்சது அவர் தான், அதனால தான் இந்த தேசிய விருது எனக்கு கிடச்சிது அப்படின்னா அவருக்கு ஒரே பயங்கர பூரிப்பு. என்னென்னா நீங்கள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜாவை தாண்டி பவதாரணி மேலே அவ்வளோ ஒரு ஒரு கட்டத்தில் பிஏ மாதிரி கூடவே வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லா தகப்பனுக்கும் பெண் பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும் வந்து, அதுவே மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப, அந்த இன்டர்வியூ பண்ண அனுபவத்தை மறக்கவே முடியாது. இப்போ அதெல்லாம் ரீவைண்ட் ஆகிட்டே இருந்தது வந்து. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இப்போ வெளியே பேசிக்கிறது என்ன, இளையராஜா அவ்வளோ பெரிய ஆள், ஒரு கேன்சர் அப்படின்ற விஷயம், அது வந்து கல்லீரலில் நோய் உருவாகி அதுக்கு வந்து இங்கே சென்னையில் உள்ள பிரபலமான ஒரு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துகிட்டு ஆயுர்வேத சிகிச்சைக்காக வந்து இலங்கையில் போய், அதுவும் கொஞ்சம் நல்ல பெரிய பிரபலமான மருத்துவமனை, நான் இலங்கையில் உள்ள நண்பர்கிட்ட விசாரித்தேன், அது ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னு, ஹியூமோ தெரப்பியா அந்த மாதிரியான இதெல்லாம் தாண்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் அது வந்து. பவதாரணிக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்குன்னா, அவர் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவே மாட்டார். அப்படி ஒரு எந்த பாட்டு இருந்தாலும் இதை நீ சரியாக பண்ணியிருக்கலாம், இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பாடியிருக்கலான்னு. ஆனால் நான் பாடினதிலே ரொம்ப ரசித்த பாட்டு வந்து கார்ட்டூனிலே வரும் கீதம். அந்த பாட்டை அவர்கிட்ட இந்த பாராட்டு கிடச்சோடனே என்னால் வந்து ஒரு பெரிய வானத்தில் பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது யாராக இருந்தாலும் வந்து அது தப்புனா தப்புனார். நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, இளையராஜாவுடைய ஒரு லைவ் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது கமலஹாசன் அந்த சீட்லேருந்து எழுந்து பாடிக்கிட்டு போவார். வந்து பாடிட்டு முடித்தோடனே அடுத்த பாட்டு வைக்கும்பொழுது இந்த இடத்துல நோட்ஸ் தப்புன்னு சொன்னோடனே வாத்தியார் மாறவே இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த தப்பு கண்டுபிடிக்கக்கூடியவர்ன்ட்டு சொல்லியிருந்தார். அதுதான் இளையராஜாவுடையது. இப்போ பவதாரணி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இளையராஜாவுடைய அம்மா சின்னதாயி இவங்களுடைய பாட்டி என் மடியில் தான் படுத்துப்பாங்க. இந்த பேட்டியில் சொன்னது இதெல்லாம் படுத்துக்கிட்டு அப்பா பாடினானே அந்த பாட்டை போடுமா அப்படின்வாங்க டேப்ரிகார்டில். அப்போ என்ன பார்த்த அத்தா
அந்த சாங்க்கு வந்து அவங்க பாட்டி அழ ஆரம்பிச்சிருவாங்க. என் மகன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தான் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எங்கேயோ ஒரு பண்ணையபுரம்ன்ற ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழே இருக்கிற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஹார்மோனி பெட்டியை மட்டும் நம்பி பாவலர் வரதராசனுடைய சகோதரர்கள் சென்னைக்கு வந்து பீச்சில் பாடி பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சு இந்த இடத்தை சாதாரணமாக அடையலை. வந்து அந்த இடத்தை அடைஞ்ச பிறகு இப்படி தன் வாரிசுகள், இப்போ யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இருக்கிறாங்கன்னு ரைட்டு, இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் வந்து என்ன சம்பாரிச்சு என்னையா பிரயோஜனம், என்ன புகழ்ந்து என்ன ஒரு மனநிலை வந்துடும் இல்லையா. தைரியமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனநிலை வந்துடும். இதையெல்லாம் மீறி நீங்கள் வந்து நம்ம ஊருங்களில் சொல்லுவாங்க, இந்த சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா அப்படின்வாங்க, வந்து சித்தப்பா பெரியப்பா பசங்க அப்படின்னு. நீங்கள் பவதாரணி ஆகட்டும், வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பிரேம்ஜி, அப்புறம் ஒரு பாவலர் வரதராசனுடைய வாரிசுகள், பாஸ்கருடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா தங்களை அவங்கள வந்து ரியல் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி தான் அந்த ஒரு கிண்டலாக கேலியாக பேசுகிறது, ஒரு கம்போசிங்கில் இருக்கிறது. நான் சென்னை 28 சமயத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய கோதன் ராமர் ரெட்டி ஸ்டுடியோ, இப்போ அதை விற்றுட்டாங்க, அதை போய் விற்றுட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் எப்படி பேசிப்பாங்களோ அப்படி அடித்து பிடிச்சிக்கிட்டு பேசப்பறம் வெங்கட் பிரபு தான் இது பண்ணாப்ல. இப்போ மீடியா வந்திருக்குது, நீங்கள் பாட்டு நீங்கள் வந்து அவங்க ஏதாவது ஒன்று கெடுக்க ஒன்று எழுதிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதுவாக சொல்லியிருந்தார். இது நல்லா இருக்குது, சீனியர் ரிப்போர்ட்டர்லாம் சொல்லியிருந்தார். அதாவது இது இவர் வெங்கட் பிரபு கிட்டே சொல்லிகிட்டு இருந்தார், சீனியர் ரிப்போர்ட்டர், உங்கள் செட்டிலே உங்கள் அப்பா தான் ரொம்ப கலகலன்னு பேசக்கூடிய கங்கையே மரணை, மற்றபடி உங்கள் இவங்க பவதாரணி காமிச்சு உங்கள் அப்பா கிட்டலாம் நெருங்கவே முடியாதுன்னா அவங்க சிரித்தாங்க, உண்மை தான் அது அப்படின்ட்டு. இப்படி இருந்த ஒரு ஆட்கள், குறிப்பாக யுவனுடைய இசையில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் பொழுது மங்காத்தா படத்தில் இடம்பெற்ற இவங்க பாடின பாட்டு கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு, வந்து கண்ட வரி சரியாக தெரியல எனக்கு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் பாடியிருக்காங்க வந்து பிரின்ஸ் படத்தில். அது மாதிரி பல பாடல்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இசையமைப்பாளர் இசை கார்த்திக் ராஜா வந்தாச்சு, யுவன் சங்கர் ராஜா ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட்ருக்காரு. மித்ரு மை ஃப்ரெண்டு ரேவதி இயக்கத்தில் சோபனா நடித்த அந்த படம், இளையராஜா கிட்டே போயிட்டு எனக்கு என்கிட்ட தான் நீ மியூசிக் கேட்டு வந்திருக்கிறேன்னு பார்த்தா மகள் வந்து மியூசிக் டைரக்டர்ன்ற, என்ன தெரியும் அப்படின்னு, அதெல்லாம் தெரியும் சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ரைட் ஓகே அப்படின்னு இந்த டேபிளில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்பொழுது யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, இளையராஜா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உரையாடல் வந்து ஒரு கட்டத்தில் சண்டையாக மாறும், அது எனக்கு ஒரு பெரிய எரிச்சல்லாம் உண்டாகுன்னு அந்த பேட்டியில் சொல்லியிருந்தேன். என்னென்ன மியூசிக்கை பற்றி பேசியிருப்பாங்க, இவர் வந்து சொல்லுவார் நீ அந்த இடத்துல போட்ட அந்த ஸ்வரம் தப்பு, அந்த பீட்டுக்கு கரெக்டாக இல்லைன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வேறு விதமாக மாறும், ஒரு அப்பா மகனை தாண்டி ஒரு ஃப்ரெண்டான ஒரு இளையராஜாவுடைய இன்னொரு முகம்னு ஒன்று இருக்குது, இப்படி தான் ரெக்கடாக இருப்பார் அப்படின்னு கேட்டப்போ இந்த டைனிங் டேபிளில் நடக்கிற சண்டைலாம் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இதுதான் வந்து எவ்வளோ பெரிய புகழ் இன்றைக்கி உலகமே வைக்கக்கூடிய இசைஞானி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இழப்பு வந்து ஒரு தாங்க முடியாத இழப்பு தான் ஒரு தந்தையாக. குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும் சார், முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றிலாம் கூட நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த தருணத்தில் யுவன் அவர்களுக்கு நிறைய விதமான எதிர்ப்புகள் வந்தபோதெல்லாம் அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்தது வந்து அவங்களுடைய அக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக யுவன் எந்த இடத்துலலாம் டவுன் ஆகுறாரோ அப்போல்லாம் யுவனுக்கு வந்து தட்டி கொடுத்து உன்னால் முடியும், நீ எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காமல் இருந்தனா உன்னை அழிச்சிருவாங்க, சர்ச்சையில் சிக்கினா தான் உன்னால் கற்றுக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணதும் அவங்க தான். இப்போது இந்த ஒரு இழப்பு யுவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்? இல்லை, நேற்றே யுவன் கிளம்பிட்டாருன்னு ஒரு தகவல் இருந்தது, அந்த தாங்க முடியாத ஒரு விஷயமாகி. ஏன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க, கார்த்திக் அண்ணா வந்து ஒரு தனியாக ஒரு யார் கூட அப்பாவுடைய பிஏ மாதிரி அவர், ஆனால் நானும் இவனு தான், நாங்கள் கிளாஸ் படித்ததில் இருந்தாகட்டும் மியூசிக் போனதாகட்டும் எது வேணாலும் அம்மா கிட்டே கேட்குறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் கேட்போம், ஒரு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறதோம் நாங்கள் தான் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி அரவிந்தன் படத்தில் தான் யுவன் சங்கர் ராஜா அறிமுகம், அப்புறம் இவங்க கிண்டல்லாம் பண்ணாங்களாம், நீ என்ன மியூசிக் பண்ணிட போகிற, நீ அப்பா கிட்டே நல்லா திட்டு வாங்க போகிறன்ற ரேஞ்செலாம் இதுவாகி சொன்ன மாதிரி யுவன் சம்மந்தமான கான்ட்ரவர்சிலாம் ரொம்ப சென்சிட்டிவான அதில் வந்து யுவன் சங்கர் ராஜா பெரும்பாலும் யாருக்கிட்டும் பேசி கூட நம்ம பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு அவருக்கான விஷயம் நடக்கும்போது அவருடைய திருமணத்துக்கு கூட இந்த மதம் மாறி திருமணம் பண்ணிக்கிட்டு கூட பார்த்திங்கன்னா பவதாரணியுடைய சப்போர்ட்டு, அவர் விருப்பப்பட்டது நீ ஏன்பா வந்து வந்து இது பண்ணுறீங்க ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேக்போனாக இருந்தது. நேற்று அந்த அதிர்ச்சியான தகவல் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாலும் வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு இது தானே, அதாவது சொல்லுவாங்க வந்து ஊரில் வந்து தான் ஆடலானும் தன் சதை ஆடும்னாங்க, நேற்றே இவன் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு. இவன் இன்றைக்கி
உடல் வந்து இங்கே சென்னைக்கு வந்துடும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இதை மனதளவில் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு அந்த இடத்துல தயாராக இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது யாராக இருந்தாலுமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை எந்த விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இல்லை, ஏற்கனவே வந்து அந்த இளையராஜாவுக்கு வந்து காலையில் ஏன்னா அவங்க இளையராஜாவுடைய மனைவி ஜீவா அவங்களுடைய ஒரு பேட்டி படிச்சிருக்கேன் நான் எடுத்ததில்லை, ஒரு பிரபலமான வாரத்தில். கிட்டத்தட்ட அந்த வீட்டை இடத்த வாங்கி அந்த வீடு வந்து பேஸ்மெண்ட்டும் போட்டு கட்டி முடிக்கிற வரைக்கும் இவங்க தான் பார்த்துருந்துக்கிறாங்க. இளையராஜாவுக்கு என்ன சம்பளம் பேசணும்னு கூட ஒரு கட்டத்தில் தெரியாது. அது வரைக்கும் வந்து இவங்க திருமதி ஜீவா இளையராஜா தான் பார்த்துருந்துக்கிறாங்க. அப்படி ஒரு குடும்பத்தோட பெரிய பேக் போனாக இருந்தால் அவங்களுடைய மரணமே அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாகிடுச்சு, இழப்பாயிடுச்சு. ஆனால் இளையராஜா வந்து ஒரு என்ன கமலஹாசன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஒருத்த மனுஷன் பிறந்துட்டான்னா அவனுடைய இறப்பையும் ஏற்றுக்கணும், பிறப்புன்னு வந்தப்போ மரணமும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு போது அதுக்கு வந்து மனதளவில் தயாராக இருக்கணும் அப்படின்னு ஏறக்குறைய அது மாதிரி தான் இளையராஜாவும். ஆனால் அவர் உடஞ்சி போன இடம் தன் மனைவி இறந்ததை விட தாண்டி கூட பார்த்திங்கன்னா அவருடைய நண்பரும் பாடகருமான எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு உருக்கும் பயங்கரமான ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தார், அது முகத்திலே தெரிஞ்சிருந்தது. அதன் பிறகு இப்போ மகளுடைய இது வந்து மனதளவில் அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது வந்து உண்மையிலே. அந்த அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏன்னா உங்களுக்கு நினைவுகள் தானே, ஒரு நான் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரம் பேட்டி எடுத்தேன், நம்மளாலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் என்னால் வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியுதுன்னா, ஒரு 47 வருஷம் ஒரு குழந்தையாக இருந்து வளர்த்து ஒரு பாட வச்சு ஒரு சரஸ்வதி மாதிரி பார்த்து ஒரு யூனிக்கான ஒரு குரலை வந்து அவங்க அப்பா கண்டுபிடிச்சி தன் மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, நீ பாடுறதுக்கும் மியூசிக் பண்ணுறதுக்கும் அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க குடமகத்தில் வாய்ப்பு கிடைக்காம, அந்த ஒரு கடாட்சியம் நம்ம மகளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு இதெல்லாம் தாண்டி இதுலேருந்து என்ன தான் வந்தாலும் எலும்பாலும் சதையாலும் உருவாக்கப்பட்ட உடலாக இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எந்த விதத்துலேயும் வந்து தொய்து தான் போகும். வந்து இதை வந்து இளையராஜாவை தாண்டி கார்த்திக் ராஜா யுவன்சங்கர் ராஜா எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னு தான் தெரியல. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது.